இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் நீ ஒரு நேஷனல் லீடர் ஆகிட்டு இருக்காரு. எம்பாட்டி சிவனேன் ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ வண்டி ஓட்டிட்டு இருந்தேன், தூத்துக்குடிக்கு வான் ஒருத்தர் கூப்பிடுறாரு, சிவகங்கைக்கு வான் ஒருத்தர் கூப்பிடுறாரு, எத்தனை இடத்துல நிக்கிறது இங்க வானு. அதாவது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை நான் போட்டியிட்டு தான் வீழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஊழல் வழக்கு போயிட்டு இருக்கல, அனிதா ராதாகிருஷ்ணன் அதுல உள்ள போயிருவார். நாம எதுக்கு எலக்ஷன் வந்து நிக்கணும்? அந்த கேஸ் நம்பரை மறந்துட்டேன், அன்னைக்கு குறிச்சு வச்சிருந்தேன், மறந்துட்டேன். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த வீரவசனம் பேசுவதை விட்டு அவருடைய வழக்கு சரியான முறையில் நடத்தப்பட்டாலே அவர் வந்து ஜெயிலுக்கு போயிருவாரு, அந்த ஊழல் வழக்குல தண்டனை கிடைக்கும், எம்எல்ஏ காணாம போயிருவார். இதற்கு அண்ணாமலை தேர்தல் நின்றுதான் அனிதா ராதாகிருஷ்ணன் காணாம போனோமா? இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் கனிமொழி அக்காவின் மீது புது பாசம். இத்தனை நாளா கனிமொழி அக்கா அவங்க மதிச்சாங்களானே, நான் ஆனஸ்டா கேட்கிறேன், நான் இந்த ஒரு அரசியலை பாக்குறேன். கனிமொழி அக்கா பாட்டு தனியா சுத்திட்டு இருப்பாங்க, கலெக்டர் போனா சஸ்பெண்ட், எஸ்பி கூட போனா சஸ்பெண்ட். கனிமொழி அக்காவுக்கு யாரும் திமுக ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது. இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு கனிமொழி அக்கா மேல அண்ணாமலை அவர்கள் வந்து கனிமொழி அவர்கள் எதிர்த்து தூத்துக்குடியில் நிற்க வேண்டும் வீரவசனம் பேசுறாரு. இத்தனை காலமா கனிமொழி அக்காவை திமுகவுக்குள்ளே ஒதுக்கி வச்ச மாதிரி தானே வச்சிருந்தீங்க. இதே தூத்துக்குடிய நீங்களும் பாக்குறீங்க பத்திரிகை நண்பர்கள், நானும் பாக்குறேன். கனிமொழி அக்காவுக்கு ஏதாவது தூத்துக்குடியில திமுக மரியாதை கொடுத்தாங்களா? எதுவுமே கொடுக்கல. இன்னைக்கு தேர்தல் வந்த உடனே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் காக்கா பிடிக்கிற வழக்கு போயிட்டார். கனிமொழி அக்காவை எதிர்த்து நான் நிக்கணும், கட்சி தலைவர்கள் நிக்கிறாங்கண்ணே, எல்லாம் எப்படி வளர்ந்து நிக்கிறாங்க பாருங்க, எப்படி நிக்கிறாங்க பாருங்க, மக்கள் தலைவர்களாக சக்திகளாக அவர்கள் போதும் தூத்துக்குடியில யாரை வேண்டுமானாலும் வீழ்த்துவதற்கு 2024 தேர்தல் ரிசல்ட் பாருங்க. அண்ணன் கேள்வி கேட்கிறாரு, சரி எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து பேசல. அண்ணன் ஒரு கேள்வி கேட்டார், அண்ணன் எங்களை பொறுத்தவரை நீங்க பாக்குறீங்க, நேற்று பல்லடம் மேடை பாத்தீங்க, இன்னைக்கு திருநெல்வேலி பாக்குறீங்க, சென்னை பார்க்க போறீங்க மார்ச் முதல் வாரத்துல. நாங்கள் எங்க இருக்கணுமோ இந்த நேரத்தில் அங்க இருக்கும், அடுத்த வாரம் எங்க இருக்க வேண்டுமோ அங்க இருப்போம், தேர்தல் அறிவிக்கின்ற நேரத்தில் எங்க இருக்க வேண்டுமோ அங்க இருப்போம். சோ நாங்கள் சரியான பாதையில எங்களுடைய குறியீடு அடிப்படையில் சென்று கொண்டிருக்கின்றோம். இப்ப இருக்கணும், இங்க இருக்கணும், இங்க இருக்கணும். இன்னைக்கு மோடி அவர்கள் மீது அபரிதமான அன்பு, அபரிதமான அன்பு. அது மோடியே சொன்னா பாருங்க, சொன்னாரு பாருங்க, இன்னைக்கு திருநெல்வேலியில மோடியே சொன்னாரு பாருங்க, எனக்கு வந்து உங்களுடைய மொழி பேச தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறேன், பேச வேண்டும் என்கின்ற ஆசை தமிழ் மொழியில இருந்தும், உங்களுக்கு மொத்தமா புரியுதா புரியல கவலையா இருக்கு, இருந்தும் அன்பை கொடுப்பதற்காக லட்சக்கணக்கில் வந்து நிக்கிறீங்க அப்படின்னு அது மோடிஜி அவர்கள் உள்ளம் ததும்பி சொன்னாங்க. அதனால் மக்களுக்கு மோடி ஐயாவின் மீது பெரும் அன்பு. அதனால் நீங்க பாருங்கன்னு பிரம்மாண்டமாக இருக்கும் 2024 தமிழக மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் நம் மோடியின் பக்கம் என்று. தலைவா பிளைட் விட்டுட்டு போயிருவாங்க, அண்ணே நம்முடைய நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்து, நடைபயணம் இது ஒரு மிக முக்கியமான பயணம், தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு, தமிழக மக்களுக்கு கட்சி கொடுக்கக்கூடிய நம்பிக்கைக்கு நடைபயணம் முடிந்திருக்கிறது. அடுத்த 60 நாட்கள் மிக கடுமையாக தொண்டர்கள் வேலை செய்ய போறாங்க. அதனால் எங்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை, தமிழகம் இந்த முறை மோடி ஐயாவின் பக்கம் வரப்போகுது. சகோதர சகோதரிகள் நடைபயணத்திலே தெளிவாக எங்களுக்கு தெரிஞ்சுதுங்கன்னா, மோடி ஐயா நேத்து பாருங்கண்ணா ஒரு கட்சி இத்தனை கூட்டம் நடத்தி பார்த்துருக்கீங்களாண்ணா? பல்லடத்தில் பிரம்மாண்ட கூட்டம், நைட்டு மதுரையில் மீட்டிங், அடுத்த நாள் காலையில் தூத்துக்குடி மீட்டிங், அடுத்த நாள் காலையில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சக்தி என்னன்னா, ஒரு பிரதமரை 2 நாட்களில் 4 இடத்துல பிரம்மாண்டமான கூட்டம் வைத்து நடத்தும் அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்கு. அதான் எங்களுக்கு சந்தோஷங்கண்ணா. அதாவது எல்லா மாவட்டத்திலும் தனித்தன்மையாக தூத்துக்குடி பாருங்க எவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ். மோடி ஐயா 35 நிமிஷம் தாமதம், ஏன்னா மக்கள் கை தட்டிக்கிட்டே இருக்காங்க, மோடி ஐயா அவங்ககிட்ட பேசுறாங்க, 35 மினிட்ஸ் டிலே, இங்க 20 நிமிஷம் தாமதம். டெல்லியிலிருந்து அவங்களுடைய செக்ரட்டரி கூப்பிட்டு கேட்டாங்க தாமதமாயிருச்சு என்ன காரணம், நான் சொன்னா ஐயா அங்க 35 நிமிஷம் இங்க 20 நிமிஷம் தப்பு எங்க மேல இல்ல, மக்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க, மோடி ஐயா பேசுறாங்க, அதுக்கு எக்ஸ்ட்ரா போயிருதுன்னு அந்த அளவுக்கு ஒரு உற்சாகம் இருக்குங்கன்னா, கட்சியும் அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கின்றோம். ஒரே இடத்துல ஒரே நாள்ல மோடி ஐயாவை 6 இடத்திற்கு கூட்டி போவதற்கும் நாங்கள் தயார். அந்த அளவுக்கு இன்னைக்கு கட்சி வளர்ந்திருக்கு. அதனால் 2024 ஒரு சரித்திர தேர்தலா இருக்கும். ரொம்ப நன்றிங்க தலைவர்.